ஆஸ்ட்ரோவின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சுபக்கிருது வருடம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளவு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம எல்லாரையும் வச்சு செஞ்சுச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வருடம் வந்து பேர்லேயே ஒரு சுபம் இருக்குது. ஸோ சுபகாரியங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் எதிர்பார்த்துட்ருக்கோம் நம்ம எல்லாருமே. ஆனால் அதுலேயும் முக்கியமாக நம்ம தமிழ் மக்கள் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளுக்கான பலன்கள். ஏன்னா வந்து என்ன தான் பொது பலன்கள் கேட்டாலுமே, நம்ம ராசி எப்படி இருக்குது, நமக்கு நேரம் எப்படி இருக்குது, இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா வேண்டாமா, தொழில் தொடங்கலாமா இல்லை அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இதில் முதலீடு பண்ணலாமா வேணாமா, இந்த எல்லாத்தையுமே வந்து நம்மளோட தனிப்பட்ட ராசி பலன்களை தான் நமக்கு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. ஸோ நமக்காகவே துல்லியமாக 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்கிறதுக்காக அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் திரு பாபு அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கும் கோடானுகோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்கு அகஸ்திய சொல்வார் சார். இந்த சுபக்ருது வருடம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? இந்த மனித மிதுன ராசிக்காரங்க ஏற்கனவே அஷ்டம சனியில் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இந்த அஷ்டம சனியோட கஷ்டம் இல்லாமல் விரயங்கள், செலவுகள், அதுவும் வயசானவங்க கொஞ்சம் உடல் தொற்று, நோய், சின்ன சின்ன ப்ராப்ளத்தில் அவதிப்படுறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. 10ஆம் இடத்தில் குரு போய் உட்காரலாம். என்ன தான் 10ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்தாலும் அவன் உச்சத்தை பெற்றிருந்தாலும் லாபாதிபதி கிடையாது. ஏன்னா மிதுனத்துக்கு வந்து குரு அவ்வளோ பலனை கொடுக்க மாட்டான். இருந்தாலும் உச்சம் பெற்று அதை ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ஒரு பலத்தை அவன் கொடுக்கக்கூடிய நிலைமை அவனுக்கு ஏற்படுன்றதை அவர் சொல்கிறார். இருந்தாலும் நிறைய தடைகள் வரும், வருமானங்கள் விரயமாகும், பதவி வந்து டீக்ரேட் ஆகும். ஸோ அந்த பதவி டீக்ரேட் ஆகிறத ரொம்ப பார்த்துக்கணும். முக்கியமாக இந்த மிருகசீஷம், புனர்பூசம் திருவாதிரை இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஸோ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப கொஞ்சம் சில வேலைகள் வந்து நடக்காமல் தடையாக இருக்கும். இறை வழிபாடு தான், குலதெய்வ வழிபாடு தான், அதே நேரத்தில் சிவ வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். ஆனால் ஸ்ரீரங்கநாதர், ஸோ 10ஆம் இடத்தில் எப்போயுமே குரு வந்துட்டாவே குருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை போய் பார்க்கறது அவங்களுக்கு நல்ல பலன் வரும், எதிர்பார்க்காத விளைவுகள் மாறும். ஆனாலும் இந்த செப்டம்பருக்கு அப்புறமா நல்ல டைம். ஸோ சண்டை அப்புறமா பெரிய யோகத்தை கொடுத்துரும். கல்யாணங்கள் ஆகக்கூடிய நிலைகள், பிள்ளைகள் படிப்போட நிலைகள் மாறுறது, ஒரு குரூப் தேடி போனால் அதோட பெரிய குரூப்பே கிடைக்கிறது, அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். ஏன்னா சனி பாக்கியாதிபதியாக போய் போயிடுவார். ஸோ பாக்கியாதிபதியாக போக சொல்ல ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடி அவரோட வலு வந்து கிடச்சிரும். அப்படி கடுக்க சொல்ல இவங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், நல்ல வழி இருக்குது. குரு அகரமாகி திரும்பியும் வந்து உங்களுக்கு வந்து குரு அங்கே போய் உட்காந்தாலும் ஆட்சி பெற்றாலும் கொஞ்சம் ஆசோலேஷன் மைண்ட் இருக்கும். நிறைய ஆசோலேஷன் மைண்ட் இருக்கிறதுனால தியான முறைகள், மெடிடேஷன்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி வயசானவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இந்த 1 வருஷம் தள்ளினாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ஆயுளோட விருத்திகள், நல்ல பலன்கள் கிடைக்கிறது. அதே மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் வந்து நம்ம இன்க்ளூடிங் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, நல்ல பலன் இருக்கும். ஆனால் மிதுன ராசி ராசியில் செப்டம்பர்லேருந்து நல்லாயிருக்கு, எதுவும் பயடான விஷயம் இல்லை. அதுவும் பர்டிகுலராக இந்த புனர்பூசம் வந்து 20லேருந்தே நல்ல ஆரம்பிச்சிடும், ஒன்றும் பயடானா. ஆனால் இந்த திருவாதிரை மிருகசீஷன் தான் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார். ஸோ மிதுன ராசி வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும், பிற்பாதி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய யோகமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீரங்கநாதரை வழிபட சொல்லியிருக்காரு.